வணக்கம். இன்றைய முக்கிய செய்தி. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆணைக்கிணங்க சேலம் மாவட்டத்தின் வளர்ச்சி திட்டங்கள் பணி குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடன் ஆய்வுக் கூட்டம். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கூட்ட அரங்கில் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஏகேபி சின்ராஜ் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். நமது பொதுச் செயலாளர் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அறிக்கை. தம்பி அருள் மனைவியின் உயிரை காப்பாற்ற அனைவரும் இருக்கும் இடத்தில் இருந்து சரியாக காலை 10:45 5 நிமிடம் அமைதியாக கூட்டு பிரார்த்தனை செய்வோம். திருப்பூர் தெற்கு மாவட்டத்தின் செயலாளர் ரகுபதி மாமா அவர்களின் ஆலோசனையின்படி உடுமலை அரசு வழக்கறிஞராக பொறுப்பேற்றிருக்கும் மரியாதைக்குரிய சேது மாமா அவர்களை சந்தித்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பாக வாழ்த்து தெரிவித்து அப்போது மாவட்ட பொருளாளர் கொங்கு குல வரலாற்று புத்தகத்தை வழங்கினார். இன்று நாமக்கல் மாவட்டத்தில் அட்வென்ச்சர் அகாடமி சார்பாக மாநில அளவில் கராத்தே பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் 50 மேலான மாணவர்கள் பங்கேற்று தங்களது கராத்தே பயிற்சிகளை மேற்கொண்டனர். இந்த பயிற்சி முகாம் அட்வென்ச்சர் அகாடமி முதல்வர் சென்சை அறிவழகன் தலைமையில் நடைபெற்றது மற்றும் இதில் பங்கு பெற்ற மாணவர்கள் மாநில மற்றும் தேசிய அளவிலான போட்டியில் கலந்து கொள்ளும் அளவிற்கு தங்களது பயிற்சியை மேற்கொண்டனர். வரும் காலங்களில் கராத்தா போட்டிகள் பங்கு பெறுவதற்கு இந்த முகாம் தங்களுடைய பெரிய வாய்ப்பாக அமைந்தது என்று மாணவர்கள் தெரிவித்தனர். இது நாமக்கல் மாவட்டத்தின் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பாக பிஎஸ் மாதேஸ்வரன், ஆர்எஸ்ஆர் துரை, ஆர் அசோகன், ஆர்எஸ்ஆர் மணி, எம் செல்வராஜ், ஆர் ராஜசேகர், எஸ் செந்தில்ராஜ், பி இளங்கோவன், பழனிசாமி, டாக்டர் நடராசன், கே விஜய் சோழர் மற்றும் கோவை மாவட்டத்தில் இருந்து பயிற்சியாளர் சென்சை நாசர்தீன், மனோஜ் பிரபாகர் மற்றும் பிருத்திவி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பயிற்சி அளித்தனர். பயிற்சியை அட்வென்ச்சர் அகாடமி நாமக்கல் பொறுப்பாளர் தங்கம் அவர்கள் ஏற்பாடு செய்தார். சூலூர் ஒன்றியம் கரவொலி மதப்பூர் ஊராட்சி பணியாளர்களுக்கு குடிநீர் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி மாவட்ட செயலாளர் திரு பிரிமியர் செல்வம் அவர்கள் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வேட்டி சேலை இனிப்புகள் மற்றும் உதவித்தொகை வழங்கினார். ஊராட்சி தலைவர் ஆர் செல்வராஜ் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் திமுக மாவட்ட விவசாயிகள் அணி செயலாளர் மாதப்பூர் ஜெயக்குமார், காங்கிரஸ் வட்டார தலைவர் ராயல் திருமணி, ஊராட்சி வார்டு உறுப்பினர் ராமகிருஷ்ணன், விஜயலட்சுமி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பாலு ஜெகநாதன், செல்வராஜ் ஆகியோரும் கரவொலி மாதப்பூர் வாட்டர் டெக் நிறுவனத்தின் சார்பில் தூய்மை குடிநீர் மற்றும் ஊராட்சி பணியாளர்களுக்கு கட்டில் மெத்தை தலையாணி போன்றவற்றை வழங்கப்பட்டது. திருப்பூர் மாநகர மாவட்ட வடக்கு மண்டல மகளிர் அணி செயலாளர் மறைவுக்கு நேரில் சென்று துக்கம் விசாரித்தார். உடன் மாநில பொருளாளர் கே.கே.சி. பாலு மற்றும் திருப்பூர் மாநகர மாவட்ட கழக செயலாளர் ரோபோ ரவிச்சந்திரன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விவசாயிகள் கருத்து கேட்பு கூட்டத்தில் அவைத்தலைவர் ஜெகநாதன் அவர்கள் பொதுச் செயலாளர் அவர்களின் தலைமையில் கிழக்கு தொகுதி மாவட்ட செயலாளர் கொங்கு கோவிந்தராஜன் அவர்கள் கலந்து கொண்டார். இத்துடன் இன்றைய செய்தி நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.